தோழமைகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து சீஸ் வித் எக் சப்பாத்தி. இது வந்து குழந்தைங்களோட லஞ்ச் பாக்ஸுக்கு பெஸ்ட் லஞ்ச் ஃபுட்டுங்க. உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை சீஸ்க்கு பதிலாக நீங்கள் வெறும் எக்கு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேன். இப்போது கோதுமை மாவு, நான் கொஞ்சம் வந்து வார்ம் வாட்டர் எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா கை விடுற மாதிரி தான் இருக்குது. ஓரளவுக்கு வார்மாக இருந்தால் போதும். இப்போது இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். செஞ்சுட்டு இப்போ இந்த வார்ம் வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஒட்டுக்காக ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பிசைஞ்சுக்கலாம். இப்போ ஓரளவுக்கு பிசைஞ்சிருக்கேன்ல, இப்போ வந்துட்டு இந்த மாதிரி பிசைஞ்ச பிறகு ஒரு 2 ஸ்பூன் பால் ஊற்றிக்கலாம். நல்லா பிசைஞ்சுக்குங்க. இப்போ 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க, இல்லைன்னா நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டலை, ஒட்டாத மாதிரி பாருங்க, நல்லா ஒட்டலை, நல்லா பிசைஞ்சாச்சு. இதை ஓரமாக வச்சுருவோம். இப்போ முட்டை ரெடி பண்ணிப்போம். முட்டை உடைச்சாச்சு. இதில் வந்து உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அதே மாதிரி பெப்பரும் போட்டுக்கலாம். பெப்பர் போட்டாச்சு. இப்போ கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான். குழந்தைங்களுக்கு ஸ்மெல் நல்லாயிருக்குங்கிறதுக்காக இதை நான் ஆட் பண்ணுறேன். இல்லை காரம் சாப்பிடாத குழந்தைங்கனா இது வேண்டாம். இப்போ இதை நல்லா பீட் பண்ணிப்போம். இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, வெங்காயம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். மாவு எடுத்து நல்லா உருண்டை பண்ணிக்கலாம். எங்கேயும் கேப் இல்லாத மாதிரி நல்லா அமர்த்தி பிசைஞ்சுக்கணும். இந்த மாதிரி பிசைஞ்சுக்கிட்டோம். இப்போ நல்லா தேய்ச்சாச்சு. நான் க்ரீம் சீஸ் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து க்ரீம் சீஸ் எடுத்திருக்கேன், ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவர் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது இதை மடிச்சுப்போம். இது மறுபடியும் தேய்ச்சிப்போம். லைட்டாக மாவு தேய்ச்சிக்கலாங்க, மாவு போட்டுக்கலாம். தேய்ச்சாச்சு. லைட்டாக வந்தால் போதும், உடனே திருப்பி போட்டுங்க. இப்போ நல்லா அமுத்து விடுங்க. இப்போ உங்களுக்கு நான் செகண்ட் மெத்தட் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு தேய்ச்சாச்சு. இப்போ வந்து சீஸ்க்கு பதிலாக முட்டையை நீங்கள் வெறும் தண்ணி மட்டும், அதாவது அதில் வெங்காயம் கொத்தமல்லி தழையெல்லாம் இல்லாமல் வெறும் இது மட்டும் நீங்கள் எடுத்து தேய்ச்சிக்கங்க. சீஸ் போட்டு ஒரு ஃப்ளேவரும், எக் மட்டும் போட்டு இன்னொரு ஃப்ளேவரும் உங்களுக்கு காட்டுறேன். அதே மாதிரி போட்டுப்போம்.
கொஞ்ச நேரம் லைட்டாக வெந்த பிறகு திருப்பி போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா லைட்டாக முட்டி முட்டியாக வருது பார்த்தீங்களா, இந்த டைம் திருப்பி போடணும். அப்போ இந்த முட்டையை ஊற்றிப்போம். சீஸ் வித் எக் சப்பாத்தி ரெடி. நன்றி.